அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்கிறதுனால, நம்மளோட வீடியோஸும் இந்த கர்மா ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பேசுறதுனால பல பேர் பல விஷயங்கள்ல குழப்பம் அடைஞ்சிருக்கீங்க. பல பேர் என்ன வந்து அழைக்கிறான் மாதவனோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்றாங்க அப்படின்னா, இப்போ கர்மாப்படி தானே இப்போ ஒருத்தன் கீழே விழுகிறான், அவனை நான் போய் காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்கிற சில கேள்விகள் வருது. சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படியே அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களை அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி நீங்கள் வந்து செயல்படுறீங்க. சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், என்னென்ன விஷயங்கள் வந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன், அது எப்படி அதற்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்கிறேன். இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்குறீங்க, உங்களோட காலில் ஒரு முள் ஏறிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளோட நீங்கள் நடந்து போவீங்களா? குத்திடுச்சுங்க, விதிப்படி குத்திடுச்சுங்க, நான் அப்படியே நான் மிதிச்சுட்டு நடந்து போகிறேன்ட்டு நீங்கள் இப்போ நடந்து போவீங்களா? இல்லை காலில் குத்தின முள்ளை எடுத்து போட்டு நடந்து போவீங்களா? இப்போ அடுத்து ஒரு செயல் பண்ணுறதுக்கு அங்கே உங்களுக்கு இடம் இருக்குது, அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த முள் குத்தின முள்ளை காலிலேருந்து எடுத்து போடுவீங்க. இப்போ இதே சினாரியோவை நீங்கள் கொண்டு போய் சில இடத்துல அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தர் கேட்டிருந்தார், இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தர் நடந்து வராருங்க, அவரோட கர்மா அப்படி தானே அவர் தடுக்கி விட்டு கீழே விழுகிறாரு, அந்த இடத்துல அவர் அனுபவிக்கணும்னு தானே இருக்குது, அந்த இடத்துல நான் போய் தூக்கி விட்டா அந்த கர்மா என்ன பாதிக்காதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்குது. அதனால தான் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாக போட்டிருந்தீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ இதுவே உங்களோட குடும்பத்தினர் அந்த இடத்துல கீழே விழுகிறாங்க அப்படின்னா நீங்கள் தூக்கி விடுவீங்களா மாட்டிங்களா? நிச்சயமாக தூக்கி விடுவோம். இப்போ அந்த இடத்துல இதுவே ஒரு சின்ன குழந்தை விழுவுது, கர்மாப்படி தானே விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்காமல் இருப்பீங்களா? தூக்குவீங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு செயல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது, அப்போ நீங்கள் அதை செயல்படுத்துங்க. நான் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கீழே விழுந்துட்டோன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, அதை நீங்கள் ஏற்றுங்க. ஏன்னா அது நடந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன செயல் இருக்குது, அவரை காப்பாற்றுறதுக்கான செயல் இருக்குன்னு போது நீங்கள் பண்ணணும். இப்போ ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல கீழே விழுகிறாரு அப்படின்னும் போது கர்மாப்படி நடக்குதுங்க, அந்த டைமில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுணுன்னு இருக்குது, ஹாஸ்பிட்டல் எதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் இருப்பீங்களா? நிச்சயமாக நம்ம கூட்டிகிட்டு போவோம். இப்போ நீங்கள் எதை ஏற்றுக்கணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய வழியில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அதை நீங்கள் மாற்ற முடியாது. இதை தான் வந்து பல பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் கர்மான்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்கவும் சொல்கிறீங்க, அதை மாற்ற முயற்சிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படின்போது நாங்கள் எதை பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மாற்ற முயற்சி பண்ணாதீங்கன்றது, இப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததை நம்ம மாற்ற முடியாது, இது மாற்றவே முடியாது. இப்போ அதை நம்ம மாற்ற நினைக்கிறது தான் தவறுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துட்டாரு, அவரை கொண்டு போய் காப்பாற்றுறது அப்படின்றது வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம், இதில் என்ன தவறு இருக்குது? அந்த இடத்துல ஒரு செயல் பண்ணாதானே அந்த அடுத்த விஷயங்கள் நடக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரை கூட்டி கொண்டு போய் காப்பாற்றாமல் இருப்பீங்களா? நிச்சயமாக அந்த இடத்துல நீங்கள் அவரை கொண்டு போய் அடுத்த என்ன பண்ணணும், முதல் உதவி பண்ணணுமோ அதை நிச்சயமாக நீங்கள் பண்ணணும். கூட்டி கொண்டு போகிற வழியில் இறந்துட்டாருன்னா அது பிரச்சனை இல்லை, சரி ஓகே, அது இறைவனோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இன்னொரு நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் அழைக்கிறான் முதல் நம்பருக்கு என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன உடனே நான் வந்து மொத்தத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டேங்க. இப்போ நான் அன்றைக்கி வந்து ஒரு மலை ஏறுறதுக்காக போயிருந்தேன், மலை ஏறும்போது ஏறிட்டு நான் இறங்கும்போது எனக்கு முழு கால் வலி, சுத்தமாக என்னால் நடக்கவே முடியல. அந்த நடக்கவே முடியலன்னும் போது நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஓகே. நீங்கள் வந்து கால்வலி ஏறி இறங்கும்போது கால்வலி வந்துருச்சு, இது ஏன் இப்படி வந்துச்சு, இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த வலி உங்களுக்கு தெரியாது. இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு மருந்தே போடலைங்க நான், ஏன்னா முழுமையாக நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அதனால அந்த கால் வலி எனக்கு ஒரு மாதம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. நான் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது இந்த விஷயமே கிடையாது. கால் வலி வந்துச்சு, இதை நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னும் போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிங்க. பட் அடுத்து என்ன செயல் நடக்க முடியும், என்ன பண்ண முடியும், அதுக்கு மருந்து போட முடியும், அதுக்கு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி காலை நீவி விட முடியும். இப்போ இதை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தவறாக புரிஞ்சுருக்கிறீங்க. அப்போ இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தை மாற்ற முடியாது, நடந்து முடிஞ்சதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ண முடியும், அடுத்து அந்த சம்பவத்திற்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுறோம், அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த சம்பவம் மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து செயல்பட முடியும். அப்போது அந்த விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியுமே தவிர, இது ஏன் நடந்துச்சுன்னு இதில் இருக்க வேணான்னு சொல்கிறது தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்போ இதே மாதிரி வாட் இஸ் கர்மா அப்படின்ற ஒரு வீடியோவில் வந்து இதே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ ஒரு கத்தி ஒன்று இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ கத்தி ஒரு கீழே விழுந்து கிடக்குது, இப்போ நான் அதில் நடந்து போகிறது தான் வந்து என்னோடய கர்மா. இப்போ அந்த கத்தி என் காலில் ஏறணுன்றக்காக தானே கீழே விழுந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் மிதிச்சுட்டு போவீங்களா, இல்லை அந்த கத்தியை தூக்கி எடுத்து மேலே ஓரமாக வச்சுட்டு அந்த பாத்தை கிளியர் பண்ணிட்டு அதில் நடந்து போவீங்களா? நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன, நம்மளோட பகுத்தறிவு என்ன, அதை எடுத்து வச்சா அடுத்து நம்ம கொஞ்சம் சேஃபாக போகலான்னு சொல்லிட்டு எடுத்து வைப்போம். எடுத்து வச்சு நீங்கள் போகும்போது ஒரு பூனை வந்து அப்படியே அந்த கத்தி அங்கங்கே தாவி அந்த கத்தியை திரும்ப கீழே தள்ளி விட்டு நீங்கள் கிளியர் பண்ண இடத்துலையே திரும்ப அதை கத்தி விழுந்து நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் காலில் ஏற்றிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ அது நீங்கள் கர்மான்னு ஏற்றுக்குங்க, அது நடக்கணுன்றதுக்கு நடந்துருச்சுன்னு ஏற்றுக்குங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல கத்தி இருக்குங்க, அந்த கத்தியில் வந்து இருக்கு நடக்கணுன்றது என்னோட கர்மாவாக இருக்குது, அதனால் நான் அதிலே நடந்து போகிறேன்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனம். இது வந்து நீங்கள் நல்லா யோசிக்கணும், எந்தெந்த விஷயங்களை என்னென்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். நீங்களே வந்து ஒரு கற்பனையாக இதுதான் கர்மா இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்து நடந்து போகும்போது திரும்ப பூனை தட்டி விட்டு காலில் ஏறிச்சு அப்படின்னா அது கர்மா, அதை மாற்ற முடியாது. ஆனால் அதுக்கு மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. எப்போ கத்தி கீழே இருக்கும்போது எடுத்து ஓரமாக வச்சுருக்கிறீங்க, திரும்ப அது கீழே விழுந்துருச்சு, இப்போ கீழே விழுந்ததுக்கப்புறம் ஏறிடுச்சு, காலில் ஏறிடுச்சு, ரத்தம் வந்துருச்சு, இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். இதுதான் ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், அதை அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இதுதானே தவிர நீங்கள் தவறாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் வரும். ஸோ நீங்கள் கவனிங்க, அந்த விஷயங்களை ஏன் சொல்கிறாங்க, எதை அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப்பில் நீங்கள் மூவ் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி புரியும். இப்போ நான் பேசுகிற டாபிக் ஒன்று தான், நான் பேசக்கூடிய உபயோகிக்கக்கூடிய வார்த்தை ஒன்று தான், ஆனால் இந்த வார்த்தைகள் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி புரியும். ஒருத்தருக்கு நான் பேசக்கூடிய டொனாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். அப்படின் போது அவங்களுக்கு அந்த மாதிரி சென்றடையுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து தீர்மானம் பண்ணி நீங்கள் செயல்படுத்தணும். ஸோ புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.